இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். குறைக்கப்படும் மின்சார கட்டணம். அனைத்து பாடசாலைகளும் இன்று தினம் ஆரம்பம். ரூபாவின் பெறுமதி மீண்டும் உயர்வடையும். திசாத்தநாயக தகவல். கோழி இறைச்சி மற்றும் முட்டையை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை. மின்கட்டண திருத்தத்திற்கு அமைய மீண்டும் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணத்தை தேர்த்துவதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்குட்பட்டு இது தொடர்பான கட்டண திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டண குறைப்பிற்கமைய 0 முதல் 30 மின் அலகுகளுக்கான கட்டணம் 26.9% குறைக்கப்படும். மேலும் 31 முதல் 60 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 10.8% முதல் 61 முதல் 90 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 7.2%, 91 முதல் 180 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 3.4% குறைக்கப்படவுள்ளது. இது தவிர 180 மின் அலகுகளுக்கு மேல் உள்ள பிரிவின் கட்டணம் 1.3% குறைக்கப்படும். மதஸ்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் மின்சார கட்டணம் சுமார் 3.2% குறைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையானது மே 29ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இடம்பெற்றதன் காரணமாக கடந்த நாட்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 12ஆம் தேதி அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பமாக இருந்தன. இந்த நிலையில் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் கிடைக்கப்படாத பாடசாலைகள் ஜூன் 12ஆம் தேதிக்கு பின்னர் அது தொடர்பில் அறிவிக்கலாம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி பாரிய அளவில் அதிகரிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக் தெரிவித்துள்ளார். கடன் செலுத்துகைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் ரூபாவின் பெறுமதி மீண்டும் உயர்வடையும் என அவர் தெரிவித்துள்ளார். ஹாங்வெல்ல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இறக்குமதிகளை வரையறுத்து கடன் செலுத்துகைகளை நிறுத்தியதன் காரணமாக நாட்டில் செயற்கையான பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலவி வருவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கோழி மற்றும் முட்டை தொழில் துறையினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மீன் விலை அதிகரிப்பால் கோழி இறைச்சியின் தேவை அதிகரித்துள்ளதனால் கோழி இறைச்சியின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக வர்த்தகர்கள் முறையற்ற லாபம் ஈட்டுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கலந்துரையாடலை தொடர்ந்து தயாரிக்கப்பட்ட பிரேரணை இந்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நிலைமையை கட்டுப்படுத்த வர்த்தக அமைச்சருடன் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். குறைக்கப்படும் மின்சார கட்டணம். அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் ஆரம்பம். ரூபாவின் பெறுமதி மீண்டும் உயர்வடையும். திசாத்தநாயக தகவல். கோழி இறைச்சி மற்றும் முட்டையை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை.